பண்ணா. ஏசாயா 43:19. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வருஷத்தின் கடைசி நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து தேற்ற விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதுவரைக்கும் பார்த்திராத காரியத்தை கர்த்தர் நம் காணும்படி செய்வார். அது மாத்திரமல்ல, வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவாராம். வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிற இடங்களிலே கூட உங்களுக்காக புதிய காரியங்களை கொண்டு வருவார். வனாந்திரத்தில் வழி தெரியாமல் திசை கெட்டு எங்கும் போகாதபடிக்கு உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். அவாந்திர வெளியில் ஆறுகள் உண்டாவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற இடத்தில் அவர் ஆறுகளை உண்டாக்குவார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும் போது அற்புதமும் ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் உண்டாகட்டும். இதுவரைக்கும் பார்த்திராத அற்புதங்களை அவங்க பார்க்கட்டும். வனாந்திரத்தில் வழி உண்டாகட்டும். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்கட்டும், ஆறுகள் உண்டாகட்டும். இதெல்லாம் நீங்கள் ஒருவர் தான் செய்ய முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துங்க. இந்த 2021 கடைசி நாளிலே வந்திருக்கோம். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு காண்பித்த எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்களே அல்ல, உங்களுடைய சுத்த கிருபை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் காத்தீங்களே, நன்றி. உமக்கு எல்லா துதிகனமையுமே செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்.